வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம ஒரு சில ரெஸ்லிங் செய்திகளை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தினமும் டபிள்யூடபிள்யூவை பற்றி தமிழில் தெரிஞ்சுக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ்க்கு ஃபினிஷ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பியர் போட்டிருப்பாரு. ஸோ அது சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வைரலாகிட்டு இருக்குது. நேற்றி கூட நம்ம அதை பற்றி சொல்லியிருந்தோம். ரோமன் ரெயின்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த ஸ்பியர் அப்படிங்கிறது நான் நார்மலாக போட்ட ஸ்பியர் இல்லை, எனக்கு ரொம்பவே வலிச்சுது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. காரணம் என்னென்னா, நீங்களே பாருங்கள், ரோமன் ரெயின்ஸ் ஓடி வராரு, ஸ்பியர் போடுறாரு, ஃபினிஷ் த ஸ்டோரின்னு சொல்கிறாரு. ஆக்சுவலி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை. இந்த அவர் காட்டுறது பாருங்கள், ஒரு கேமரா தூக்கி தூக்கி தொங்கிட்டுருக்காங்க. கரெக்டாக ரோமன் ரெயின்ஸ் ஒரு ஆள் இருக்கிற மாதிரியே ஸ்பியர் போட்டால் வந்து அவரே பார்த்திங்கன்னா அடிபடுறாரு. ஸோ இது ஒன்று தடவை இல்லை, ரெண்டு தடவை இல்லை, பல தடவை டேக் எடுத்துருக்குறாங்கன்னா ஒன் டே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இந்த 2K14 2K24 ஷூட்டிங்லேயே பார்த்திங்கன்னா ஷெட்யூலாக இருந்திருக்கிறாங்களாம். இதை ரோமன் ரெயின்ஸ் பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் பகிர்ந்துருக்கிறாரு. பார்க்கறதுக்கே செம்மையாக தான் இருக்குது இல்லை. அந்த கேமரா ஆங்கிலேஷன் அது ஒரிஜினலாகவே எடுத்த மாதிரி இருக்குது. ஏதோ வீடியோ கேமுக்காக இப்போ புதுசாக க்ரியேட் பண்ண மாதிரி இல்லை. டபிள்யூபிள்யூஇ பார்த்தீங்கன்னா அடுத்த ஹால் ஆஃப் ஃபேம் யார் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா அவங்க சோஷியல் மீடியாவில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதை நம்ம டபிள்யூபிள்யூடைய சிஇஓ ஆன ட்ரிபிள் ஹைச்சியை பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. டபிள்யூபிள்யூ ஹால் ஆஃப் ஃபேம் பார்த்தீங்கன்னா புல் நகோமா அப்படிங்கிற ஜாப்பனீஸ் ப்ரொஃபஷனல் ரெஸ்லரை தான் பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுத்துருக்கிறாங்க. இந்த புல் நகோமாவை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாட்களாக டபிள்யூபிள்யூ ஒர்க் பண்ண ரெஸ்லர் கிடையாது. ஏதோ ஒரு ரெண்டு வருஷம் பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூஎஃப் காலத்தில் சண்டை போட்டவங்க தான். ஆனாலும் அவங்க ஒரு ஜாப்பனீஸ் ரெஸ்லர், வருஷம் வருஷம் ஜாப்பனீஸ் ரெஸ்லர் ஒருத்தர் ஹால் ஆஃப் ஃபேம் ஆக்கி அங்குள்ள மார்க்கெட்டிங் பிடிக்கிற மாதிரி சைடு கேப்பில் அவங்களையும் ஹால் ஆஃப் ஃபேம் ஆக்கிறது டபிள்யூபிள்யூன்னு பார்த்தீங்கன்னா ராஜதந்திரங்கள். அந்த வகையில் புல் நகோமாவை பார்த்தீங்கன்னா இந்த வருடம் டபிள்யூபிள்யூ வந்து அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய 2024 ஹால் ஆஃப் ஃபேம் அப்படிங்கிற விருதில் சேர்த்துருக்கிறாங்க. நிறைய பேர் இந்த ஹால் ஆஃப் ஃபேம்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. இதை பற்றின ஒரு டீட்டெயிலான வீடியோ இன்றைக்கி ஈவினிங் வரும், மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். என்எக்ஸ்டியில் பார்த்தீங்கன்னா சார்லி டெஸ்கஸ் பார்த்திங்கன்னா இப்போ சமீபத்தில் வந்து என்எக்ஸ்டி ட்ராஃபி வந்து வின் பண்ணியிருந்தார். ஆக்சுவலி இவர் ஒரு சாதாரண ஆள் கிடையாது. என்எக்ஸ்டியுடைய மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிற, அது என்எக்ஸ்டியில் பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டேஜில் ப்ரொடியூசராக இருக்கிற வில்லியம் ரீகல் இருக்கிறார்ல, அவரே டபிள்யூபிள்யூல முன்னாள் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார். வில்லியம் ரீகல் அப்படிங்கிறது ட்ரிபிள் ஹைச்சோடைய மிகப்பெரிய ஃபேவரட்டான ஆள். அவருடைய பிள்ளை தான் பார்த்தீங்கன்னா இந்த இவர். இவரை பொறுத்த வரைக்கும் என்எக்ஸ்டியில் ரொம்ப நாளாக இருக்கிறாரு. டேனியல் பிரைனுடைய முக ஜாடையை கொண்டிருப்பது தான் இவர். ஸோ அவர் அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா என்எக்ஸ்டியில் ப்ரொடியூசராக இருந்தோம். இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா எந்த விதமான வாய்ப்புமே கிடைக்காமல் இருந்திருக்கிறது உண்மையிலேயே அதிசயமாக இருக்குது. ஏன்னா டபிள்யூபிள்யூவில் பார்த்தீங்கன்னா ஒரு சில இருந்தாலே போதும் அவங்க பிள்ளைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ராஜ மரியாதை கிடைக்கும் அப்படிங்கிறது சார்லஸ் ஃப்ளேர் மாதிரியான ஒரு சில பேரை பார்த்து தெரிஞ்சிருக்குவோம். ஆனால் இவருக்கு அந்த மாதிரி எதுவுமே கிடைக்கல. உண்மையிலேயே பரவாயில்லப்பா, தான் திறமைக்கு தான் மரியாதை கொடுக்குறாரு. தான் பிள்ளைக்கு அதிகமாக திறமை இல்லைன்னு சொல்லிட்டு அன்ரைட்டாகவே வச்சுருக்கிறாரு. இன்றைக்கி நடந்த ஏஐடபிள்யூடைய டைனமண்ட் எபிசோடுக்கு பார்த்தீங்கன்னா ஃபைனலி உங்களுடைய காஷிகடை ஒக்காடா டபிள்யூபிள்யூக்கு வருவார், ஒக்காடா ஒக்காடான்னு சொல்லிட்டு இருந்தாங்கள்ல, அந்த ஒக்காடா தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏஐடபிள்யூக்கு வந்துட்டார். அவருக்கு லாங்குவேஜ் பிரச்சனை கண்டிப்பாக டபிள்யூபிள்யூக்கு வந்தால் ஷின்ஸ்கே நகமர மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்படும். ஷின்ஸ்கே நகமர வச்சு தப்பி தவறி இங்கிலீஷ் பேசுகிறார். இவர் அச்சா மோசா கீச்சா தான், அதனால் வாய்ப்பே இல்லை நினச்சிட்டு இருந்தோம். அதே மாதிரி டபிள்யூபிள்யூக்கு வராமல் ஏஐடபிள்யூக்கு போயிட்டார். ஐன்காக் அப்படின்னு அழைக்கப்படுற ஹெட்கோர்ட்டர் ஷோவில் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஜான்சனை பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல்லை பார்த்துருப்பார். அதாவது எம்ஜேஎஃப் ஏஐடபிள்யூலேருந்து எம்ஜேஎஃப் எங்கே போனார், என்ன ஆனார் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. டபிள்யூபிள்யூ பொறுத்த வரைக்கும் டபிள்யூபிள்யூ ஒரு ரெஸ்லர் ரிலீஸ் ஆனால் 90 நாட்கள் எந்த விதமான ரெஸ்லிங்கானையும் சண்டை போடக்கூடாத ரூல்ஸ் உண்டுல்ல, அதே மாதிரி ஏடபிள்யூவில் உண்டான்னு தெரில. பட் ஆனால் 90 நாட்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எம்ஜேஎஃப் சண்டை போடாமல் இருக்கிறாரு. அவருக்கான ரெஸ்லிங் ப்ரமினேஷன் எது நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்ததுக்காக அது இப்படி இருக்கார் போல இருக்குது. மேபி ஏடபிள்யூக்கே போகலாமா, இல்லைனா டபிள்யூபிள்யூ ஆஃபர் பண்ணுறாங்களே டபிள்யூபிள்யூ பக்கம் போகலாமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிற நிலையில் ஜான்சனை வந்து சமீபத்தில் அந்த ரெட் கார்பெட் ஷோவில் அவரை பார்க்கும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் கண்டிப்பாக அவங்களுடைய திறமையை வெளிக்கடுத்துகிற ஒரு ஷோவாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக டபிள்யூபிள்யூக்கு வாங்க, டபிள்யூபிள்யூ கண்டிப்பாக உங்களை யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஜான்சனாகவே பார்த்தீங்கன்னா எம்ஜேஎஃப் கிட்ட சொல்லியிருக்கிறாராம். இது முன்னாடியே நடந்திருக்குது. பட் ஆனால் இன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஷோவாக தெரிஞ்சிருக்குது. இது ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, நம்ம ஜான்சனாகவே நம்ம எம்ஜேஎஃப் பார்க்கும்போது எம்ஜேஎஃப் ஏஐடபிள்யூவில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். ஆனால் அப்போவே பார்த்தீங்கன்னா ஜான்சனாக வந்து டபிள்யூபிள்யூ பக்கம் வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னது. இப்போ சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் வைரலாக பேசப்பட்டு இருக்குது. எம்ஜேஎஃப்பை பொறுத்த வரைக்கும் ஏஐடபிள்யூ ஒரு அத்தன்டிக்கான ரெஸ்லர். ஏஐடபிள்யூவில் பார்த்தீங்கன்னா 1.5 வருஷத்துக்கு மேலே அவரும் பார்த்தீங்கன்னா ஏஐடபிள்யூ சாம்பியன்ஷிப்பாக வச்சுருந்த ஒரு நபர்.
ஸோ ஏடபிள்யூ என்ன பிரச்சனைன்னு தெரில, சாம்பியன்ஷிப்பு தோத்த உடனே பார்த்தீங்கன்னா நான் ஏடபிள்யூ விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இப்போ அவர் எந்த ரெஸ்லிங் கம்பெனியை தேர்ந்தெடுப்பார் அப்படிங்கிறது அவரோட கையில் தான் இருக்குது. ஏடபிள்யூ மாதிரி டபிள்யூபிலாம் பார்த்தீங்கன்னா அவர் கையில் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்லாம் கொடுப்பாங்களா அப்படிங்கிறது டவுட்டு தானே. பேசாமல் நீ ஏடபிள்யூ போயிரு சிவாஜி. இந்த 2K24 பொறுத்த வரைக்கும் கேமிங் மோடில் இருக்குது பார்த்தீங்கன்னா நாம செட் பண்ணுறது தான் அப்படி இருக்கும். அதாவது ரியல் லைஃப்பில் டபிள்யூபிள் என்ன நடந்தோ அதை தான் பார்த்தீங்கன்னா ஸ்டோரில் என்ன பேஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் ஷார்லட் ஃப்ளேர் வெர்சஸ் ராண்டா ரவுசி வெர்சஸ் பெக்கில் சுக்லா ரசல்மினியா மேட்ச், அதுவும் அந்த வருஷன் சொல்லிட்டு சிபிள் பண்ணிங்கன்னா அந்த டைமில் எப்படி என்ன நடந்துச்சோ அதெல்லாம் ஸ்டோரி ரிமைனிங் ஆகும். அதில் வின்ஸ் மேக்மேன் தான் பார்த்தீங்கன்னா தலையிட்டு இவங்க மூணு பேருக்குள்ள ட்ரிபிள் ட்ரெட் மேட்ச்னு சொல்லியிருப்பார். ஸோ அதை இப்போ டபிள்யூபிள் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா ப்ளர் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா அந்த ஸ்டோரி லைன் முழுக்க பார்த்தீங்கன்னா வின்ஸ் மேக்மேனுடைய ஆட்டம், அது டபிள்யூபிள்யூ சாம்பியன்ஷிப்பாக கோபி மீனியாவாக இருக்கட்டும் இதில் இருக்கட்டும் எல்லா இதுலேயும் பார்த்தீங்கன்னா தலையிட்டிருப்பார் நம்ம வின்ஸ் மேக்மேன். வின்ஸ் மேக்மேனை பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு டபிள்யூபிள்யூலருந்து வெளியில் காட்டுற மாதிரி காட்டியிருக்கிறதுனால அதிலிருந்து வின்ஸ் மேக்மேனோட ஃபேஸை பார்த்தீங்கன்னா ப்ளர் பண்ண மாதிரி காட்டியிருக்கிறாங்க. ஏடபிள்யூவில் சாமி கவரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்லர் உண்டு. சமீபத்தில் ஜெஃப் கார்டி கூட விளையாடின மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா வேணுக்குனே இன்ஜுரி ஏற்படுத்தி விட்டுட்டாரு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூ கடுப்பாக்கி இவரை பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணி விட்டுட்டாங்க. ஃபைனலி நம்ம மெயின் இவன் நியூஸுக்கு வந்துட்டோம். கோடி ரோட்ஸ் வெர்சஸ் ரோமன் ரெயின்ஸ் மேட்ச் அப்படிங்கிறது இந்த வருடம் ரசல்மினியாவில் ஒரு மிகப்பெரிய வர்த்தக ரீதியான ஒரு விஷயமா இருக்குது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இந்த மேட்ச்சில் யார் வெற்றி பெறுவா யார் தோப்பா அப்படிங்கிறது நம்ம தாண்டி பெட்டிங் ஹார்ட்ஸ் அப்படிங்கிறது உண்டு. அதாவது நம்ம ஊரில் பெட்டு கிட்டோம்ல அந்த மாதிரி அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை பற்றி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் பெட் கட்டியிருக்கிறாங்க. ஸோ அன்லீகலாக லீகல் அப்படின்னு சொல்லிட்டு பெட் கட்டுவாங்க. அந்த வகையில் போன வருஷம் பொறுத்த வரைக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கு தான் பார்த்தீங்கன்னா அதிகமான பெட்டிங் ஹார்ட் இருந்தது. ரசிகர்கள் பல பேர் பார்த்தீங்கன்னா ரோமன் டெஸ்ட் தான் ஜெயிப்பார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதில் ரோமன் டெஸ்ட் தான் ஜெயிச்சார். ஆக்சுவலி அப்படி சொன்னது நடந்துச்சுன்னா டபிள்யூபிள்யூக்கு லாஸ் தான். இப்போ நான் ஒரு 50 பேர் இருக்கணும்னு வைங்களேன், 25 பேரில் ஒரு 40 பேர் ரோமன் டென்ஸ் தான் வின் பண்ணுவோம்னு சொல்லிட்டு பெட் கட்டுறோம், 10 பேர் கோலி ரோட் ஸ்பின் பண்ணுறாங்கன்னு பெட் பெட்டுறாங்க. இதில் ரோமன் டென்ஸ் வெற்றி பெற்றுட்டால் 40 பேருக்கு அவங்க காசு தரணும், அதுவே 10 பேர்னா 10 பேர் மட்டும் கொடுத்தா போதும்ல. அதனால் அப்படி ஒரு சில முடிவுகள் எடுக்கவும் செய்வாங்க டபிள்யூபிள்யூ. நம்ம சின்ஸ்கே நகமனாக்கும் ஏஜி ஸ்டைலுக்கும் நடந்தது, ரோமனுக்கும் ப்ராக் லெஸ்னருக்கும் இருக்கிற ரசல்மினியா நடக்கும்போது அதில் ரோமன் டென்ஸை தோக்கடிச்சது எல்லாமே இதுக்கு தான், அந்த நம்ம அதிகமாக காசு கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ பெட்டிங் ஹார்ட்டில் கோடி ரோட்ஸ்க்கும் ரோமன் டென்ஸ்க்கும் மேட்ச் நடக்கும்போது ரோமன் டென்ஸை விட கோடி ரோட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 10% அதிகமாகவே பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் வந்து பெட்டிங் ஹார்ட் கட்டியிருக்கிறதுனால மேபி ரிசல்ட்டுகள் மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ரசிகர்களுடைய அபநம்பிக்கையான ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா கோடி ரோட்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த வருடம் ரசல்மினியாவில் வின் பண்ணுவார்னு. அஃப்கோர்ஸ் ரூமரும் அப்படி தான் போயிட்டுருக்குது, கோடி ரோட்ஸ் தான் சாம்பியனாக இந்த வருஷம் ரசல்மினியாவில் இருக்க போகிறாருன்னு. ஆனால் இப்போது பெட்டிங் ஹார்ட் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால மேபி டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா இப்படி பெட்டிங் ஹார்ட் இப்போவே பார்த்தீங்கன்னா கோலி ரோட்ஸுக்கு சப்போர்ட்டிங் அதிகமாக இருக்குதே நம்ம வேணால் ரிசல்ட்டை மாற்றி வச்சுக்கலாம் தற்சமயத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணது கூட வாய்ப்பு இருக்கலாம். அல்லது கோடி ரோட்ஸே வெற்றி பெறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு ரசிகர்களுக்கு நிறைய பேர் பார்த்திங்கன்னா கோடி ரோட்ஸ் தான் இந்த வருஷம் ரசல்மினியாவில் சாம்பியன் ஆவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பெட்டிங் ஹார்ட் பட்டிருக்காங்க. இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் மசில் கவர் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இல்லை இன்றைக்கி ஈவினிங்கே ஒரு செய்தி இருக்குது, மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அடுத்து நல்லதோ ரசிங் சீசனில் நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா.